வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர்ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல் விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற லாஸ் எதுவுமே இல்லை, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். அதனால தான் நீங்கள் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி செய்ய போகிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. வாங்க இந்த இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ராங்கிஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃப்ராங்கிஸ் வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்குங்க. ரொம்ப வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. அந்த ஃப்ராங்கி செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அது தவிர அந்த ஃப்ராங்கி மசாலாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ராங்கி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் பார்த்து அந்த ஃப்ராங்கி மசாலாவை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்க போகிறேங்க. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஃப்ராங்கி செய்கிறதுக்கு மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டோங்க. ஒரு அரை மணி நேரம் இது வந்து ஊறட்டோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்தில் தாங்க இருக்கணும். ஸோ இது இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்கி செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஃப்ராங்கிஸ் வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் உப்பையும் சேர்த்துட்டு அந்த ஃப்ராங்கி மசாலாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கலைங்கிறப்ப அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. வந்து என்ன பண்ணாங்க, என்ன தான் நீங்கள் வந்து புதுசு புதுசு ரெசிபி சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த சாதங்கிற ஒன்று வந்து இல்லாட்டியும் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சாதம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அந்த சாதத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஃப்ராங்கிஸில் நம்ம பேட்டிஸாக வைக்க போகிறோங்க. இதுக்கு நான் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்ருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதுக்கு தகுந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேங்க. அரிசி மாவோட கொஞ்சம் கேரட் துருவல், கொஞ்சம் வெங்காயம் பீஸ் பொடி பொடியாக கட் பண்ணது, அது தவிர நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோஸு, இது தவிர நம்ம உப்பும் வந்து இந்த ஃப்ராங்கி மசாலாவையும் போட்டுட்டு இதை நல்லா நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்க போகிறேங்க. பிசைஞ்சிட்டு இதை பேட்டிஸாக மாற்றிக்க போகிறேங்க. இப்படி செய்கிறப்ப வந்து அவங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ட அந்த ஃபீலும் வந்துடும், அதே சமயத்தில் புதுசாக ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராங்கிஸை செய்ய போகிறேங்க. இப்போ நம்ம ரைஸ் பேட்டிஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்ருக்கோங்க. இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைலாம் இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் பேட்டிஸ் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். அது சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம இந்த பேட்டிஸை அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதை வந்து இந்த பேட்டிஸை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொறியட்டும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி பொறிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பொட்டேட்டோ பேட்டிஸும் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. பாயில்டு பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி அதில் அரிசி மாவு, கேரட்டு, வெங்காயம், அப்புறம் இந்த ஃப்ராங்கி மசாலா, சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதெல்லாம் பிசைஞ்சிட்ருக்கேங்க. இப்போ வந்து இந்த பேட்டிஸ் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டு ரைஸ் பேட்டிஸ் முடித்த பிறகு இதையும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ ரைஸ் பேட்டிஸ் வந்து பொறிஞ்சு வந்துட்டுருக்கு. பொறிச்சிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம பேட்டிஸை பொறிச்சு எடுத்துகிட்ருக்கோங்க. இப்படி தான் இருக்கும் பேட்டிஸு. இப்போ இந்த ஃப்ராங்கி மாவை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி சப்பாத்தி மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த ஃப்ராங்கி செய்கிறதுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட நான் மயோனீஸையும் போட்டு ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட போகிறேன். அந்த ஃப்ராங்கிஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இதுதாங்க ஃப்ராங்கி சாஸு. ஸோ இப்போ ஃப்ராங்கி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ராங்கியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது சப்பாத்தி ஃப்ராங்கி வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கத எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ராங்கி சாஸை வந்து தடவ போகிறேங்க. இந்த ஃப்ராங்கியில் ஃப்ராங்கி சாஸை தடவிட்டேங்க. இப்போ நடுவில் வந்து அந்த பேட்டிஸை வச்சிட்றேங்க.
இப்போ பேட்டிஸ் வச்சுட்டேங்க. இப்போ வந்து இந்த ஃப்ராங்கிஸ் மசாலாவை கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேங்க எல்லா சைடும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கேரட் துருவலையும் தூவி விட்டுக்கிறேங்க. இப்போ இதோட நான் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்ருக்கேங்க, கேரட்டையும் சேர்த்துட்ருக்கேங்க, பேட்டிஸ் வச்சுட்டேங்க, ஃப்ராங்கி சாஸையும் அப்ளை பண்ணிவிட்டேன், ஃப்ராங்கி மசாலாவையும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இதை தூவிட்டு ஹோல்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தாங்க. நம்ம ஃப்ராங்கிஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.